இன்னைக்கு நம்ம கூட சார் இருக்காங்க. அவங்களுக்கு ஏஜ் வந்து 49 வயசு ஆகுதுங்க. அவர் வந்து அப்ராட்ல ஒர்க் பண்றாரு. பட் அவரோட ஒர்க் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒர்க் தான், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாரு. அதனால அவரால் அவர் பார்த்து அவர் கவனிக்கிறது கூட நேரம் இல்லாத ஒரு இது. ஸ்ட்ரெஸ் இருந்தால் கூட ஆல்ரெடி நாங்கள் சொல்லியிருக்கோம், கம்ஸ் ப்ராப்ளம் வந்து ரொம்பவே சிவியர் ஆகும்னு. அதே சேம் ப்ராப்ளம் தான் நம்ம சாருக்கும். கம்ஸ் ப்ராப்ளம் சிவியராக இருந்து எல்லாம் பல்ல ஆடிட்டு இருந்தது. அவருக்கு அங்கே வந்து பார்த்துக்க முடியல, அதனால யூடியூப் பார்த்து தான் நம்ம கால் பண்ணிட்டு நம்ம கிளினிக் வந்தார். சாருக்கு வந்து எல்லாம் பல்ல எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது போன் சிவியராகவே லாஸ் ஆகிருந்தது. அவருக்கு அப்புறமா எல்லாம் பல்ல ஆடிட்டு இருந்தது. அதனால் எல்லாம் பல்ல எடுத்துட்டு அவருக்கு வந்து 4வது நாளில் அவங்களுக்கு டென்டல் இம்ப்ளான்ஸ் பண்ணிவிட்டு பல்லும் ஃபிக்ஸடாக கொடுத்துட்டோம். இன்றைக்கி செக்கப் வந்திருக்காங்க, நாளைக்கு ஊருக்கு போகிறார் ரிட்டனு. ஸோ ப்ளீஸ். வணக்கம். அங்கே செக் பண்ணையில் சுகர் ஜாஸ்தி இருக்குது, அதனால் வந்து சுகர்னால் இது எஃபெக்ட் ஆகிருக்குன்னாங்க. அங்கே காஸ்ட் ஜாஸ்திங்கிறத விட்டு இங்கே வந்தேன். எனிவே 5 days ஆகும் ட்ரீட்மெண்ட்னு சொன்னாங்க, 3 days கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சர்ப்ரைஸு. பட் இந்த ட்ரீட்மெண்ட்டை பொறுத்தளவில் 110% சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா பெயின் கிடையாது, வெல்கம் பண்ணாங்க, ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூ இருந்தாலும் இம்மிடியேட்டாக வந்து அவங்க கிளியர் பண்ணாங்க. ஈவன் வந்து அந்த இம்ப்ளான்ட் ஃபிக்ஸ் பண்ணையில் என்னென்ன மூமெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னாங்க. அது அட்வான்ஸாகவே அது ஒரு கிரேட்டாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து 110% மேலேயே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கேன். இப்போ ஏன்னா என்னுடைய சிஸ்டர் ஹஸ்பண்டும் வந்து அவங்க வந்து ஹையாக வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆக்சுவலாக வந்து என்னென்னா நான் ஒர்க் பண்ணுற இதை பொறுத்தளவில் வீக்லி ஒன்ஸு அண்டு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இதேமாரிலாம் அட்டன் பண்ணையில் வந்து அது எனக்கு அது சங்கோஜமாக இருக்கும் ஃப்ரீயாக பேசுகிறதுக்கு. கரண்ட்லி வந்து எனக்கு வந்து இப்போ பார்க்கையில் என்ன எனக்கே டோட்டலி சேஞ்சஸ் இருக்கு. நான் பயங்கர ஹாப்பியாக இருக்கேன். இப்போ எல்லாருக்கிட்டேயும் ஃப்ரீயாக பேச முடியும். தேங்க்யூ.